கும்பகோணம் அருகே அணைக்கரையில் விவசாயிகள் பயிரிட்ட பொங்கல் கரும்பை பொங்கல் தொகுப்புடன் வழங்கக் கோரி கரும்பு விவசாயிகள் செங்கரும்புடன் கோரிக்கை விளக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுகா திருப்பனந்தாள் ஒன்றியத்தில் 10 மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 1000 ஏக்கரில் பொங்கல் கரும்பான செங்கரும்பு பயிரிட்டப்பட்டுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் பொங்கல் தொகுப்பில் செங்கரும்பு சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் 2021 ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற திமுக அரசும் கடந்த ஆண்டு விவசாயிகளுக்கு 15 ரூபாய் வழங்கி விவசாயிகளிடமிருந்து செங்கரும்பினை கொள்முதல் செய்தது. இதனை நம்பி கடந்த ஆண்டை விட கூடுதலான நிலப்பரப்பில் இந்த ஆண்டு கரும்பு விவசாயிகள் செங்கரும்பு சாகுபடி செய்துள்ளனர். ஆனால் தமிழக அரசு இந்த ஆண்டு பொங்கல் தொகுப்பில் கரும்பு வழங்குவதாக அறிவிக்கவில்லை. இதனால் கரும்பு விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அரசு கரும்புகளை கொள்முதல் செய்யாததால் தனியார் வியாபாரிகள் விவசாயிகளை அணுகே 10 ரூபாய்க்கும் குறைவாக விலை பேசுவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். அரசை நம்பி விவசாயிகள் கூடுதலாக கரும்புகளை பயிரிட்ட நிலையில் அரசு விவசாயிகளை வஞ்சிப்பது கண்டனத்திற்குரியது என்றும், நிகழாண்டு பொங்கலுக்கு செங்கரும்புகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும், தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக விவசாயிகள் செங்கரும்புடன் கோரிக்கை விளக்க ஆர்ப்பாட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி உடவர் பேர் இயக்கம் மாநில செயலாளர் ஆலயமணி தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டபம் கலியமூர்த்தி, பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் ஜோதிராஜ், அதிமுக ஒன்றிய பொறுப்பாளர் கருணாநிதி, தேசிய முற்போக்கு திராவிட கழக மாவட்ட செயலாளர் சங்கர் மற்றும் கரும்பு விவசாயிகள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பல்வேறு அமைப்பினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.